எனக்கு மவுத்தறிச்சலா இருக்குடா. எனக்குள் தூங்கிய சுகத்தை இன்று எழுப்பிய விரல் வாழ்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல அது ராங்கா விழுந்தது. தூங்கிய சுகத்தை இன்று எழுப்பிய விரல் வாழ்க. நாவிரல் எனக்குள் தூங்கிய சுகத்தை இன்று எழுப்பிய விரல் வாழ்க. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? சரி, எவ்வளவு டீப்பா, எவ்வளவு ஆழமா இறங்கி எழுதியிருக்காப்ல. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். உங்களுக்கு என்னடா ஆச்சு? வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் ரியாக்ட். இந்த வீடியோ எதை பத்திங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எஸ், தமிழ்ல வந்த டபுள் மீனிங் சாங்ஸோட ரியாக்ஷன் தான் நீங்க பார்க்க போறோம். பார்க்கலாமா? மாயங்கள் செய்தது சூழ்ச்சி, மார்பக்க நடுவிலே நீர்வீழ்ச்சி. என் மார்புக்கு நடுவிலே நீர்வீழ்ச்சி. என்ன வார்க்கும்? எனக்கு என்ன தெரியும்? என்ன மேலே நாட்டு மெத்தடா? இல்ல, நானே சிந்திச்சேன். என்னங்க இவ்வளவு ஓப்பனா பாடுறீங்க? சரி, இவ்வளவு ஓப்பனா இவ்வளவு பச்சையா வரிகள் எழுதியிருக்கு. யார் எழுதியிருப்பா? வேற யாரு, நான் தான். சரி வாங்க, நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் ஒதுக்கி, கூந்தல் ஒதுக்கி, குறிப்பு எழுதுங்கள். கொஞ்ச நேரம் ஒதுக்கி, கூந்தல் விளக்கி, குறிப்பு எழுதுங்கள் எந்த தோளில். என்னவா இருக்கும்? பிடிச்சிட்டேன். டாட்டூ குத்த சொல்றாங்க. அதாவது ஹீரோயினுக்கு டாட்டூனா ரொம்ப இஷ்டம். அதனால என்னோட தோல்ல ஒரு டாட்டூ குத்துங்கன்றதான் ஹீரோயின் இந்த மாதிரி கேக்குறாங்க. இது தவறு சார், இது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்னா என்ன பண்ணணும்? கிளைண்ட்டு எந்த இடத்துல டாட்டூ குத்த சொல்கிறாங்களோ அதை தான் குத்தணும். அதை விட்டுட்டு அவங்க முடியை விளக்கிட்டு தோலில் குறிப்பிழுத சொன்னால் இவர் ஆடையை விளக்கிட்டு மார்பில் கையப்பம் விடுவாராம். எது எப்படியோங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வரிகள் எல்லாமே டாட்டூ குத்துறதை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வரிகளை கேட்கும்போது உங்களோட ஃபீலிங் எல்லாம் அரசர் ஏன் தவிக்க விட்டுட்டு நகர்வலம் போனாரு அப்படிங்கறதுல இருக்கிற மாதிரி தெரியலையே. கூட ஏன் அமைச்சரையும் கூட்டிட்டு போனீங்க அப்படிங்கறதுல இருக்கிற மாதிரில இருக்கு. என்ன சொல்ற? அமைச்சரோடு நகர்வலமோ? மேடம், அமைச்சரை விட்டுட்டு போனா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் கூடயே கூட்டு போயிருக்காப்ல. 8 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லைங்கிறது உண்மைதான். அது கண்டி உன் ஃபீலிங்க பூரா இவன் பக்கம் திருப்பிடாதடி சொல்லி. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. எவ்வளவு டீப்பா போறாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. பாவம் ஹீரோயின் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட காட்டில் மழையே இல்லாமல் 18 வருஷமாக காஞ்சு போய் கிடக்கு. அதனால் பருவமே வருணே பகவானே மழை புலிக அப்படின்னு வருணே பகவானை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. அவங்க நிக்கிற பொசிஷனை பார்த்து நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 12 மாதம் இரவுகள் செய்து அறை சுகம் பெறுக. பன்னிரண்டு மாதம் இரவுகள் செய்து பள்ளி அறை சுகம் பெறுக. இந்த இடத்துல தலை என்ன சொல்ல வர்றாருன்னா, 12 மாதம் அதாவது ஒரு வருஷம் கண்ணு முழிச்சு இரவெல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சு அந்த ஒரு பள்ளி அறை, அந்த பள்ளி அறை இல்லை பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்து அறையோட அந்த சுகம் பெறுக. எங்க பிடிக்கிறான் அந்த கல்வியோட அந்த ஒரு சுகம் அப்படின்னு தலை சொல்றாப்ல. ஹீரோயின் எப்படி ஒரு விவசாயத்துக்காக குரல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தலை இந்த இடத்துல படிப்புக்காக கல்விக்காக அந்த வரிகள்ல குரல் கொடுத்துருக்காப்ல. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியா இருக்கடா. அடுத்த பாடலுக்கு போலாம்.
உன்ன கொஞ்சம் குனியம் வச்சு. என்னங்க சொல்ல வரீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பச்சை குதிரை தாண்டட்டும் வா. டக்குன்னு பாக்கும்போதுதான் நமக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். என்ன சம்பந்தம்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாட்டர் பாக்கெட்ல இருக்கிற தண்ணி காலி பக்கெட்டுக்குள்ள பிடிச்சிட்டேன். ஒரு தண்ணி பற்றாக்குறையான நேரத்தில் எங்கிட்ட ஒரு காலியான ஒரு பக்கெட் இருக்கு, உங்ககிட்ட ஒரு வாட்டர் பக்கெட் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்தினா நான் அந்த காலியான பக்கெட்டில் ஊற்றி நான் கொண்டு போயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீர் மேலாண்மையை பற்றி தான் பாடியிருக்காங்க. நீங்கள் எதுவும் தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நக்கல் யானுக்கு கழுத்து வரை வந்த கண்களுக்கு வேகத்தடை ஒண்ணு இருக்கு. இருக்கும்ல, ஏன் இருக்காது? உங்களுக்கெல்லாம் ஒரு காதல் பாட்டு எழுதணும்னாலே இந்த மாதிரி கசமுசா இல்லாம எழுத மாட்டீங்களோ? சரி, 90களிலையும் 2Kலையும் வந்த பாடல்கள் தான்ப்பா இப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அதை பார்க்குறீங்களா? அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு ஏங்குறாங்களாம் பாய் போடுறதுக்கு. ப்ளீஸ் சார், பாவம் சார், ஏங்க விடாதீங்க சார். இது ரொம்ப பாவம்ப்பா. கண்ணதுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்ள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா. மாங்கனி சாறும் செவ்விள நீரும், அது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன? மேலும் கீழும் தான் இனிக்க, அதை மீண்டும் மீண்டும் நீ எடுக்க. மாங்கனி சாறும் செவ்வில நீருக்கும் மேலே கீழே இனிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னா நீங்க சொல்ல வர்றது மன்மத பானம் பாய்கின்ற நேரம் வீரத்தை நிலைநாட்டு. அடையப்பா, இதெல்லாம் பசங்களுக்கு ஒரு செய்தி, எச்சரிக்கை மணி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? இதுக்கு மேல ஒருத்தனால எப்படிங்க சொல்ல முடியும்? எண்டையே சொல்லியாச்சுங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சரி வாங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங் என்னன்னு பாத்துருவோம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அடியேதோ உன்னிடம் இருக்கிறது. ஏய் எடிட்டர், இந்த பாட்டு எதுக்கடா இதுல சேர்த்து விட்ட? இதுல அப்படி ஒண்ணும் டபுள் மீனிங் இருக்கிற மாதிரியே இல்லையே. இருக்கு இருக்கு இருக்குதா? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அப்படி அது என்னவா இருக்கும்? எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. சரிங்க, இதுக்கான பதில் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.